முதல் விடுதலை போர் தொடங்கிய வேலூர் கோட்டைக்கு வந்திருக்கிறேன் இப்போது ஜனநாயகம் காக்கும் இரண்டாம் விடுதலை போருக்கு வந்திருக்கிறேன் நாங்க தேர்தல் வந்தா மட்டும் வர்றவங்கள்ல எப்போதும் மக்களோட மக்களாக இருப்பவங்க எதிர்கட்சியாக இருந்தா ஒன்றிணைவோம் வான் உங்களுக்கு துணையா இருப்போம் ஆளுங்கட்சியா வர்றப்போ திட்டங்களை நிறைவேற்றி நீங்கள் நலமானு உங்ககிட்ட பேசுவோம் தலைவர் கலைஞர் எங்களை அப்படித்தான் வளர்த்திருக்காரு என்னை பொறுத்தவரை உங்களில் ஒருவனா உங்கள் குடும்பத்தில் ஒருவனா இருப்பவன் நான் என்றைக்கும் உங்களோடு இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒவ்வொரு நாளும் நான் என்னென்ன பணிகளை செய்கிறேன் என்னென்ன திட்டங்களை மக்களுக்காக கொண்டு வரேன் எங்கெல்லாம் பயணிக்கிறேன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஏன்னா என்னுடைய பொது வாழ்க்கைக்கு ஒரு திறந்த புத்தகம் ஆனா இப்ப தேர்தல் வந்துட்டதுனால தமிழ்நாட்டில் சில பார்ட் டைம் அரசியல்வாதிகள் வராங்க யார் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் யாரு பிரதமர் மோடி பொய்களையும் அவதூறுகளையும் துணைக்கு அழைச்சிக்கிட்டு தேர்தல் சீசனுக்கு மட்டும் வருவாரு வெள்ளம் வந்தா வரமாட்டாரு நிதி கேட்டா கொடுக்க மாட்டாரு சிறப்பு திட்டம் கேட்டா செய்ய மாட்டாரு இப்படி மக்களை ஏமாத்தி தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செஞ்சு தராம துரோகம் செய்யும் பார்ட் டைம் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்களை நீங்க புறக்கணிக்கணும் தேர்தல் முடிஞ்சது வந்து தமிழ்நாட்டு பக்கமே வர மாட்டாங்க கிட்ட நான் கேட்கிற வாக்கு ஜெகத் ரஜகனுக்கும் கதிரானந்தனுக்கும் மட்டுமல்ல இந்த நாட்டில் சர்வாதிகாரம் தலை தூக்கக்கூடாது ஜனநாயகம் கேள்விக்குறியாகிவிடக்கூடாது சமூக நிதி காற்றில் பறக்கக்கூடாது மதச்சார்பமைக்கு அச்சுறுத்தல் அறவே கூடாது என்பதற்காகத்தான் வாக்கு கேட்டு வந்திருக்கேன் இந்தியா கூட்டணிக்கு நீங்க அளிக்கிற ஒவ்வொருத்தருடைய வாக்கும் தமிழ்நாட்டை மேலும் வெற்றி பாதையில் அழைத்துச் சொல்லும் தமிழ்நாட்டை வெறுக்கிற பிரதமர் மோடிக்கு பதிலாக இந்தியா கூட்டணியின் சார்பில் பிரதமராக போகிறவர் நிச்சயமா இந்திய ஜனநாயகத்து மேல உண்மையான மதிப்பும் இந்திய மக்கள் மேல உண்மையான பாசமும் அரசியல் சட்டத்தை மதிக்கிற பண்பும் ஏன் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு பெருந்துணையாக நிற்பவராக இருப்பார் நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்தவரை எல்லாருக்கும் எல்லாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரபலான சீரான வளர்ச்சி என்ற அடிப்படையில் தான் செயல்பட்டு வருது நாம் செய்துள்ள சாதனைகள் பத்தாண்டுகள் அதிமுக அவல ஆட்சியினுடைய இருளை அகற்றி தமிழ்நாட்டுக்கு விடியலை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டுமல்ல இன்னைக்கு காலையில் நான் ஒரு பெருமை கொள்ளக்கூடிய ஒரு செய்தியை சோசியல் மீடியாங்கிற மீடியாங்கிற சமூக வலைதளங்களை பார்த்தேன் நம்ம திட்டங்கள் இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகத்திற்கே முன்னோடியாக இருக்கு இன்னைக்கு கனடா நாட்டில் காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டம் எப்படி உருப்பெற்றது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டம் கொண்டு வர்றதுக்கு காரணமாக ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க பெருந்தலைவர் அவர்கள் காரில் போயிட்டு இருந்தப்போ முதலமைச்சராக காரில் போயிட்டு இருந்தப்போ விளையாடிட்டு இருந்த சிறுவர்கள் சிலரை சந்திச்சாராம் வழியில்லை அங்க காரை நிறுத்தி அவங்களை பக்கத்தில் வர சொல்லி இன்னைக்கு பள்ளிக்கு போகலையா அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த பிள்ளைகள் சொல்லியிருக்காங்க குடும்பத்தில் உணவுக்கே வழி இல்லாததால எங்க அப்பா அம்மா பள்ளிக்கு அனுப்பல என்று அந்த சிறுவர்கள் சொல்லவும் பள்ளியில் மதிய உணவு போட்டா அதுக்காவது குழந்தைகள் படிக்க அனுப்புவாங்கன்னு சிந்திச்ச பெருந்தலைவர் மதிய உணவு திட்டத்தை தொடங்கினார் எனக்கும் அது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு நான் முதலமைச்சரானவுடன் சென்னையில் ஒரு பள்ளியில் நடந்த நிகழ்ச்சிக்கு காலையிலே போயிருந்தேன் ஒரு குழந்தையை பார்த்து என்னம்மா சாப்பிட்டீங்களான்னு யதார்த்தமாக கேட்டேன் அந்த குழந்தை வீட்டில் அப்பா அம்மா வேலைக்கு போகிறாங்க டிஃபன் செய்ய மாட்டாங்க அதனால சாப்பிடலன்னு சொன்னதும் எனக்கு மனசே சரியில்லை கோட்டைக்கு போனவுடன் அதிகாரிகள் அடைச்சேன் பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் கொண்டு வரணும் திட்டத்தை தயார் பண்ணுங்கன்னு சொன்னேன் அதிகாரிகள் என்ன ரொம்ப பணிவா சார் நம்ம நிதி நிலை ரொம்ப மோசமா இருக்கு அது இல்லாம இது நம்ம தேர்தல் அறிக்கையில் கூட சொல்லலன்னு சொன்னாங்க உடனே நான் சொன்னேன் வாக்குறுதை கொடுக்கலாம் என்ன நம்ம எதிர்கால தலைமுறை குழந்தைங்க தான் அவங்க காலையில நல்லா சாப்பிட்டு நல்ல உடல்நலத்தோடு இருந்தாதான் அவங்க படிக்கிறது மனசுல பதியும் இதை நாம கண்டிப்பாக செய்யணும் நிதி நிலையை சரி செய்யவும் திட்டம் போடுவோம் நீங்க தயார் பண்ணுங்க என்று கொண்டு வந்தாங்க கையெழுத்து போட்ட கைதான் இந்த ஸ்டாலின் கை வரலாறும் மக்களான நீங்களும் இந்த ஸ்டாலினுக்கு கொடுத்த வாய்ப்பால் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பதினாறு லட்சம் குழந்தைங்க வயிறார சாப்பிடக்கூடிய காலை உணவு திட்டம் வெற்றிகரமாக செயல்படுது அதே மாதிரி நம்முடைய முத்தான திட்டங்களால் பலரின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு ஒரு கடிதம் என்னுடைய அலுவலகத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துச்சு அந்த கடிதத்தில் தன்னுடைய கணவர் மறைந்து ஏழு ஆண்டுகள் ஆகுதுன்னும் தன்னுடைய மகன் மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி தனி கொடுத்தனும் போயிட்டதாகவும் சொல்லிட்டு என்னுடைய செலவுக்கான பணத்துக்கு என் பையனை எதிர்பார்க்கிற நிலையில் இருந்தேன் இப்போ நீங்க ஆயிரம் ரூபாய் தர்றதுனால என்னுடைய செலவை நானே பார்த்துக்கிறதோட என் பேர பசங்களுக்கு என் இருந்து ஏதாச்சும் வாங்கி தரேன் இது போதும் ஐயா எனக்குன்னு சொன்னது மகிழ்ச்சியோடு எழுதியிருந்தாங்க அந்த அம்மாவோட சுயமரியாதையில தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகையோட வெற்றி இருக்கு இப்படி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு கோடியே பதினேழு லட்சம் மகளிர் இந்த திட்டத்தின் மூலமா வாங்குகிற ஆயிரம் ரூபாய் எங்க அண்ணன் ஸ்டாலின் தர தாய் வீட்டு சீர்னு உரிமையோடும் மகிழ்ச்சியோடும் சொல்றாங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாதிரியே மகளிர் பேருந்து இலவசமாக பயணம் செய்ய விடியல் பயண திட்டம் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்க போகக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் நான் முதல்வன் திட்டம் நாள்தோறும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி மக்களுக்கான அரசா திமுக ஆட்சி செயல்பட்டு வருது நம்ம சாதனைகள் மாதிரியே இந்தியா கூட்டணி ஆட்சி ஒன்றியத்தில் அமைஞ்சதும் சாதனைகளாக மாறப்போற வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருக்கிறோம் அதில் சிலவற்றை மட்டும் குறிப்பா சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் பத்தாண்டு காலமாக சாமானிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சமும் நினைச்சு பார்க்காம மக்கள் விரோத பாஜக அரசால் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் கேஸ் விலை குறைக்கப்படும் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும் தொழிலாள விரோத சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும் ஜிஎஸ்டி சட்டத்தில் சீர்திருத்தம் செய்யப்படும் விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகளையும் வங்கிகள் வாங்கியிருக்கக்கூடிய கடனும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும் உழவர்களுடைய வேளாண் விளை பொருட்களுக்கு மொத்த உற்பத்தி செலவுடன் ஐம்பது விழுக்காடு என்பதை வலியுறுத்தி குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்யப்படும் தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய சுங்க சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி வாய்ப்பு திட்டம் வேலை நாட்கள் நூறிலிருந்து நூற்றி ஐம்பது நாட்களாகவும் ஊதியம் நானூறு ரூபாயாகவும் உயர்த்தப்படும் மாணவருடைய கல்வி கடன் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும் வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் இல்லாதப்போ விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் மூன்றாம் பாலினத்தோர் மற்றும் மாணவர்களுக்கு ரயில்வே துறையில் வழங்கப்பட்டு வந்த கட்டண சலுகை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் முதல் கிருஷ்ணகிரி ஓசூர் ரயில் நிலையம் வர புது ரயில் பாதை திட்டம் தமிழ்நாட்டில் உள்ளது போல அகில இந்திய அளவில் சிறுபான்மையின சமுதாயத்துக்கு இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் வரராமை பகுதிக்கு மாம்பழச்சார் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை அமைக்கப்படும் வேலூர் விமான நிலையம் விரைவில் செயல்பாட்டுக்கு வரும் ஆற்காடு பகுதியில் அரசு கலைக்கல்லூரி அல்லது தொழில்நுட்ப கல் கல்லூரி அமைக்கப்படும் கிளாப்பாக்கம் பேரூரில் கூட்டுறவு வங்கி அமைக்கப்படும் சேந்தமங்கலத்தில் ரயில் நிலையம் அமைக்கப்படும் நெமிலி ஊராட்சியில் கூட்டுக்குடிநீர் திட்டம் நகரை முதல் திண்டிவனம் வரை ரயில் பாதை அமைக்கும் பணிகள் விரைந்து முடிக்கப்படும் இது எல்லாத்துக்கும் மேல முக்கியமாக சாதிவாரி கணக்கெடுப்போம் கூட்டு கீழே உள்ள மிகுந்த மக்கள் குறித்த கணப்பிடிப்பும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரே நேரத்தில் ஒன்றிய அரசால் எடுக்கப்படும் இப்படி பல்வேறு வாக்குறுதிகள் இருக்கு சிறுபான்மை மக்களுடைய உண்மையான காவலனா எப்போது திமுக தான் இருக்கு இஸ்லாமிய மக்களுக்கும் திமுகவுக்குமான உறவுங்கிறது இன்னைக்கு நேரத்துக்கு ஏற்பட்டதல்ல பேர அண்ணாவிட முத்தமிழறிஞர் கலைஞரை இணைச்சது திருவாரூரில் நடந்த மிலாதி நபி விடாதான் தலைவர் கலைஞருக்கு உற்ற பள்ளித்தோடர் தோடர் அசன் அப்துல் காதர் முரசொலிய முதலில் அச்சிட்டு கொடுத்தவர் கருணை ஜமால் கருணை திரைக்கும் கலைஞருடைய வசனங்கள் திரைத்துறை ஆள அடித்தளமிட்டவர் கவிஞர் காமூர் ஷெரீப் இன்னைக்கும் கழக உடன்பிறப்புகளின் உணர்ச்சி கீதமாக இருக்கக்கூடிய கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே என்று பாடலை தந்தவர் நாம் பெரிதும் மதிக்கக்கூடிய நாகூர் அணிவா அவர்கள் முதன் முதல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி திமுக ஆட்சி அமைச்சர் வரலாற்று சிறப்புமிக்க கூட்டணியில் பேர அண்ணாவுக்கு பக்கவலமாக இருந்து திமுக வரலாற்றில் திருப்புமுனை ஏற்படுத்த துணை நின்றவர் கண்ணியு காகிதம் அந்த உறவின் அடையாளமாக சிறுபான்மையின மக்களை முன்னேற்றத்திற்காக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் திட்டங்களை அறிவித்து செயல்படுத்துகிறோம் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சிறுபான்மை மக்களுக்கு மூணு புள்ளி ஐந்து சதவிகிதம் உள்ஒதுக்கீடு சிறுபான்மையினர் நல்லவ ஆணையம் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் உருது அகாடமி தமிழ்நாடு வப்வாரிய நிர்வாக செலவுக்காக தமிழ்நாடு அரசின் சார்பிலே நிதி அஜ் மானியம் அதிகரிப்பு நபிகள் நாயகம் பிறந்த நாள் அரசு விடுமுறையாக அறிவிப்பு சிறுபான்மையினர் நல இயக்கம் சிறுபான்மையினர் ஆணைய சட்டம்னு இப்படி கலைஞர் வகுத்து தந்த பாதையில் நம்ம திராவிட மாநில அரசு சிறுபான்மை சமூக பிரதிநிதிகள் கலந்துகிட்ட கூட்டத்தை நடத்தணும் அதில் அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி அறிவிப்புகளை நான் அப்பவே வெளியிட்டேன் வள்ளிவாசல்கள் மற்றும் தற்காக்கை மேம்பாட்டுக்கான மானியத்தொகை பத்து கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கு பப் சொத்துக்கள் சர்வே செய்வதற்காக ரெண்டு அரசு நிதி கல்லறை தோட்டம் மற்றும் கபரிஸ்தான்களுக்கு புதிதாக சுற்றுச்சுவர் மற்றும் பாதை அமைக்க நிதி தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி பதினேழு சிறுபான்மையின மக்களுக்கு அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் கடன் அதில் முக்கியமாக சொல்லணும்னா மெட்ரிக் கல்விக்கு முந்தைய கல்வி உதவித் தொகையை ஒன்றிய அரசு நிறுத்தி இருந்துச்சு அதை வழங்கணும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நான் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதின வழக்கம் போல தமிழ்நாட்டிலிருந்து வந்த கடிதம் என்ற காரணத்தால் அவர் அதை கவனிக்கல அதனால அந்த கூட்டத்திலே நான் அறிவித்தேன் நிறுத்தப்பட்டிருந்த அந்த கல்வி தொகையை இனிமே தமிழ்நாடு அரசே வழங்கும் என்று அறிவித்தேன் அந்த உதவித்தொகை தமிழ்நாடு அரசு உதவியோடு வவ்வாரிகள் மூலமாக முஸ்லிம் மாணவர்களுக்கு வழங்கப்படுது அதே போல சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களுக்கு வாழ்நாள் அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று மாநில அரசால் கல்வி நிறுவனங்களுக்கு நிதி வழங்கப்படுகிறது இப்படி எண்ணற்ற சாதனைகளை சிறுபான்மையினர் மக்களுக்கு செய்து கொடுத்த செய்து கொடுக்கும் செய்ய போகும் அரசு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தப்போ சிறுபான்மையுடைய மக்களுடைய முதுகட குத்துனார் பழனிசாமி இப்போ பாஜகவை விட கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு புதுசா சிறுபான்மையினர் மேல அக்கறை வந்தத மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறார் சிறுபான்மையினருக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துறோம்னு மோடியும் அமித்ஷாவும் சமீபத்தில் சொல்லி இருக்காங்க இந்த சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல மாநிலங்களவையில் அதிமுகவும் பாமகவும் ஆதரிச்சு ஓட்டு போட்ட காரணத்தால் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவைக்கே வந்திருக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை சிறுபான்மையின் மக்களுக்கு பண்ணிட்டு நாங்கள் எதிர்க்கிறோம் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல நம்ம எம்பிக்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்கிறாங்க ஒன்றிய அரசு மக்களோத சட்டங்களை கொண்டு வந்தப்போ நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் எவ்வளவு போராட்டம் நடத்தணும் உதாரணத்துக்கு இந்த சிஏஎஸ் சட்டம் வந்தப்போ திமுகவும் தோழமை கட்சிகளும் தான் உறுதியா நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து எதிர்த்து வாக்களித்தது பழனிசாமி என்ன செஞ்சாரு நாடாளுமன்றத்தை குடியுரிமை சட்டத்தை ஆதரிச்சது மட்டுமல்ல அதில் எந்த முஸ்லீம் பாதிக்கப்படுறாருன்னு அட்டார்னி ஜெனரல் மாதிரி லா பாயிண்ட் பேச எல்லாம் பேசினாரு அது மட்டுமல்ல இந்த சட்டத்தை எதிர்த்து அமைதியாக போராடின மக்கள் மேல பெண்கள் குழந்தைகளும் கூட பார்க்காம சார்ஜ் பண்ணாங்க இந்த சட்டத்தை எதிர்த்து சென்னையில் போராடின என் மேலையும் மரியாதைக்குரிய பா சிதம்பரம் அவர்கள் மேலேயும் சகோதரர் திருமாவளவன் அவர்கள் மேலேயும் சகோதரர் ஜவஹர்லால் அவர்கள் மேலும் தம்பி உதயநிதி உள்ளிட்ட எட்டாயிரம் பேர் மேலே ஒரே நேரத்தில் எஃப்ஐஆர் போட்டு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தன்னுடைய விசுவாசத்தை வெளிக்காட்டினார் பழனிச்சாமி ஆனா இதுக்கெல்லாம் பயப்படாம சீலுக்கு எதிராக கையெழுத்து இயக்கத்தை மக்கள் இயக்கமாக நடத்தி ரெண்டு கோடி பேர்கிட்ட கையெழுத்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினோம் அது மட்டுமா நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் சீல் சட்டத்தை ரத்து செய்யணும்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டோம் அப்ப அதிமுக என்ன நிலைப்பாடு ஒட்டுமொத்த அதிமுக எம்எல்ஏக்களோடு அவையை விட்டு ஓடிட்டாரு பழனிசாமி ஆட்சி அமைஞ்சதும் குடியுரிமை திருத்த சட்டம் ரத்து செய்யப்படும் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம் இதே மாதிரி ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குறுதி கொடுத்து உடல் சட்டத்தை ரத்து பண்ணும் ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் ரத்து செய்யப்படும் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு மட்டும் இல்ல பதவி சுகத்தை அனுபவிக்க நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் நீட் தேர்வை எழுத வைச்சார் பழனிசாமி மூன்று வேளாண் சட்டங்கள் ஆதரிச்சார் எந்த விவசாய பாதிக்கப்படுறார் நான் விவாதம் நடத்த தயாராக இருக்கேன்னு உழவர் பார்த்து துயரத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டு பச்சை துண்டு போட்ட பச்சை துரோகை செஞ்சார் பழனிச்சாமி நேற்று கூடுதல் என்ன பேசினாரு நாம சொன்னோம் எதுக்காகவும் நீங்க மோடியை விமர்சிக்க மாட்டீங்க ஏன்னா கல்ல கூட்டணி அதுக்கு பழனிசாமி புது டைலாக் சொல்றாரு நாங்க எதிர்க்கட்சியாக இருக்கோம் எப்படி மோடி எதிர்க்க முடியும் ஆளுங்கட்சியா இருந்தா எதிர்ப்பேன்னு வியாக்கானம் பேசுகிறாரு மக்கள் விரோத சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தப்போ இந்த புலிப்பாண்டி எலிப்பாண்டியா மாறி பாஜகவுக்கு காலில் போய் விழுந்து கிடந்தாங்க கிடந்தாங்களா இத்தனையும் செஞ்சுட்டு இந்த கரகாட்ட கரணும் படம் பார்த்துருப்பீங்க ஃபேமஸான படம் கரகாட்டக்காரன் அந்த படத்தில் கவுண்டமணி காமெடி வரும் நாதஸ் திருந்திட்டான் அதே மாதிரி இப்ப மாத்தி பேசிக்கிட்டு வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்காரு சுயமரியாதையும் இல்லாத பழனிசாமி மாதிரி இல்லாம எதிர்கட்சியா இருந்தாலும் ஆளுங்கட்சியா இருந்தாலும் எந்த நிலைமையிலும் மக்கள் விரோத பாஜக உறுதியோடு எதிர்க்கும் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் அதிமுக அடிமை கூட்ட மாதிரி பாஜகவை எதிர்க்க வக்கீல் எ எதிர்கட்சி ஆளுங்கட்சி சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டோம் எதிர்கட்சியாக இருந்தப்போ தமிழ்நாட்டு உரிமைக்காக போராடணும் இப்ப ஆளுங்கட்சியாக இருக்கும் போது ஆளுநரின் அத்துமீறல் தமிழ்நாட்டுக்கான நிதியின் எல்லா பிரச்சனைகளையும் உச்ச நீதிமன்ற போய் பாஜக அரசுக்கு எதிராக வாதாடி நாம் உரிமைகளை நிலைநாட்டுகிறோம் மோடி பிரதமரானதும் பத்து ஆண்டுகளாக என்ன செஞ்சாரு மாநிலங்களே இல்லாமல் ஆக்க நினைக்கிறார் குஜராத் முதலமைச்சராக இருந்தவருக்கு இப்ப மத்த முதலமைச்சராக பார்த்தாலே கசக்குது மாநில உரிமைகளை பறிக்கிறாரு மாநிலங்களுக்கு வர நிதியை தடுக்கிறாரு தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு திட்டம் கூட தர மறுக்கிறாரு மாநில மொழிகளை புறக்கணிக்கிறாரு எதை சரியா பண்றாரு தெரியுமா விளம்பரத்துக்காக ஊருக்கு தகுந்த உடைய கரெக்டா அணிஞ்சிட்டு போறாரு ட்ரெஸ் எந்தெந்த ஊருக்கு போறாரோ அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி மட்டும் போயிடுறாரு ஆனா அந்த ஊரையும் ஊர் மக்களையும் அவங்க மொழியையும் பண்பாட்டையும் மதிக்கிறாரா இல்லையே சமஸ்கிருதத்துக்கு நிதியை அல்ல கொடுத்து விட்டு அன்னை தமிழுக்கு கூட தர மாட்டேங்கிறாரு கூட்டாட்சி சொல்லுவாரு ஆனா காட்டாட்சி நடத்த அத்தனை வேலையும் பார்ப்பாரு தான் அவரால் மக்கள் கிட்ட தன்னோட ஆட்சி சாதனைகளை சொல்லி வாக்கை கேட்க முடியல உடனே என்ன பண்றாரு பழைய சம்பவங்களை பத்தி பொய்யான கதைகளை சொல்லி அதன் மூலமாக மக்களை குழப்பி ஏமாத்தி தேர்தல் ஆதாயம் அடையலாமா முடியுமா அப்படின்னு முயற்சி பண்றாரு அதுக்கு தான் இப்ப கச்சத்தீவு பிரச்சனை பத்தி பேசுறாரு இந்திய அரசு கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்ததை பத்தி இப்ப பாஜக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனா நடக்கிறது என்ன இது அவங்களுக்கு எதிராகவே திரும்பிடுச்சு தேன்கூட்ல கையை வச்சாப்புல இப்ப பாஜக மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்த பாஜக உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்லுச்சு கச்சத்தீவை மீண்டும் வேணும்னா இலங்கை அரசோடு போர்ல தான் ஈடுபடணும்னு உச்ச நீதிமன்றத்தில் சொன்னாங்க இந்த பத்தாண்டு காலத்தில் பிரதமர் மோடி எத்தனை முறை இலங்கைக்கு பயணம் செஞ்சார் அப்போதெல்லாம் ஒரு முறையாவது கச்சத்தீவை திரும்ப கேட்டிருக்காரா இலங்கை அதிபரை சந்தித்த போது எல்லாம் கச்சத்தீவு இந்தியாவுக்கு மோடியோட ஞாபகத்துக்கு வரல நேரு காலத்தில் நடந்தது இந்திரா காலத்துல நடந்தது எல்லாம் ஞாபகம் இருக்கக்கூடிய மோடிக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்ன நடந்த ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் இருக்க மாண்புமிகு மோடி அவர்களே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சென்னைக்கு வந்து நேரு உள் விளையாட்டரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டீங்க அந்த நிகழ்ச்சியில ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை தரணும் நீட்டுக்கு விலக்கு அளிக்கணும்னு சில கோரிக்கைகளை நான் வச்சேன் அந்த கோரிக்கைகளை முதல் கோரிக்கையான நான் வச்சது கச்சேத்தீரை மீட்டெடுக்கணும் மீனவருடைய பாரம்பரிய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என கோரிக்கை வச்ச ஞாபகம் இருக்கான் அந்த கோரிக்கை மனுவையாக இதுவரை படிச்சு பார்த்தீங்களா எத்தனை கதைகள் எத்தனை நாடகங்கள் நாம் கேட்க விரும்புவது முதல்ல ஆட்சியை விண்ணப்பம் போட்ட நான்கு வேலை நாட்களில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரம் பற்றி எப்படி தகவல் வருது இரண்டாவது இப்ப வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஜெய்சங்கர் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினஞ்சுல வெளியுறவுத்துறை அமைச்சர் செயலாளராக இருந்தப்போ கொடுத்த தகவல கச்சத்தீவு இந்தியாவோட பகுதியா எப்பவுமே இருந்தது இல்லைன்னு தகவல் கொடுத்தாரு இப்ப தேர்தல் வருதுன்னு தங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தகவலை மாத்தி கொடுக்கிறாரு இந்த அண்டர் பல்டி ஏன் மூணாவது கடந்த பல ஆண்டுகளா கட்சி பத்தி நாடாளுமன்றத்தில் கேள்வி உரிய பதில் சொல்லல எத்தனையோ பேர் ஆர்டிஐ விண்ணப்பம் போட்டப்பவும் தெளிவான தகவலை கொடுக்கல உச்ச நீதிமன்ற விசாரணை இருக்குன்னு பதில் சொல்லாம இருந்த பாஜக அரசு ஆர்த்திஐ மூலம் எப்படி தவறான தகவல் தந்தாங்க பாஜகவை சார்ந்த ஒரு தனிநபருக்கு எப்படி வெளியுறவுத்துறை நாட்டினுடைய பாதுகாப்பு தொடர்பான ஆவணங்களை கொடுத்திருக்காங்க கச்சத்தீவுக்காக இப்போ திடீர் கண்ணீர் வடிக்கக்கூடிய பிரதமர் மோடி கடந்த பத்து ஆண்டுகள்ல வரலாறுலே இல்லாத அளவுக்கு மீனவர்கள் கைது துப்பாக்கி சூடு நடந்தத ஒரு கண்டிப்பு இலங்கைக்கு செய்தாராம் ஏன் செய்யல இப்போ நேற்று ஒரு செய்தி வந்துச்சு சீனா பத்தி அதுக்கு மோடி வாய் திறந்தாராம் அருணாச்சல பிரதேசத்தோட பல பகுதிகளுக்கு சீனா சொந்த கொண்டாடுது முப்பதுக்கு மேற்பட்ட இடங்களுக்கு சீன மொழிகளை பெயர்களை வெளியிட்டிருக்க அதுக்கு என்ன சொல்ல போறீங்க இலங்கை கண்டிக்கவும் துணிச்சல் இல்லை சீனாவை எதிர்க்கவும் துணிச்சல் இந்த லட்சணத்தில் நீங்க கச்சத்தீவை பத்தி பேசலாமா பிரதமர் மோடி அவர்களே நீங்கள் போடுகிற நாடகம் எல்லாம் கொஞ்சம் நாட்களுக்குள் தான் என்பதை எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல இடி ஐடி சிபிஐன்னு ஒன்றிய அரசோட அமைப்புகளோட பாஜக கைப்பாவையாக மாற்றி அவங்களை ரைடுக்கு அனுப்புறது அப்புறம் பாஜகவுக்கு நிதியா தேர்தல் பத்திரங்களை வாங்குறதுன்னு எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் பண்ணியிருக்காங்க வரலாற்றிலே இப்படி ஒரு வசூல் நடந்ததில்லை இந்த ஊழல் வெளிவந்ததால பிரதமர் மோடியோட முகத்தில் தோல்வி பயம் அப்பட்டமா தெரியுது தேர்தல் நெருங்க நெருங்க தோல்வி பயத்தில் செய்யக்கூடாதையெல்லாம் செய்கிறார் காங்கிரஸ் கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க வாய்ப்போடு தேர்தல் நடந்தால் பாஜக ஆட்சிக்கு சாவுமணி அடிப்பது தெரிந்த காரணத்தினால்தான் எல்லா பக்கத்திலிருந்தும் இப்படி அநியாயம் மேல் அநியாயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சி இதுக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டம் நடத்துறதா அறிவிச்சிருந்த நிலையில் நேற்று உச்ச நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை ஆணையர் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் தேர்தல் முடிகிற வரைய நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்கணுங்கிறத சொல்லி பின்வாங்கியிருக்காங்க பாஜக மேல மக்கள் கோபம் நாளுக்கு நாள் அதிகமாக அவங்களுக்கே புரிஞ்சு போச்சு அதனால்தான் அந்தர்பல் தடிக்கிறாங்க டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் ஆகியோரை கைது பண்ணதும் எவ்வளவு பெரிய தப்புன்னு பாஜக சீக்கிரமே உணரத்தான் போகுது சர்வாதிகாரத்தை நோக்கி பயணப்படுகிற பாஜக கிட்ட நீதி நேர்மை நியாயம் எதையுமே எதிர்பார்க்கல அதனால தான் சட்டத்து மேல நம்பிக்கை வச்சு நீதிமன்றங்களை நாடுகிறோம் மாநிலங்களை எப்படியெல்லாம் சிறுமைப்படுத்தலாம் என்பதில் தான் பாஜகவோட மொத்த சிந்தனை இருக்கு ஒண்ணு மாநிலங்களுக்கான நிதியை தராம முடக்கிறது இல்லைன்னா ஆளுநர்களை வச்சு மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காம முடக்கிறது இந்த அநீதிகளை எதிர்த்து எதிர்கட்சி ஆளும் மாநிலங்கள் எல்லாம் நீதிமன்றத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் நாமும் போயாச்சு செய்தி வரும் பாருங்க நேற்றுக்கு கூட கேரள மாநில அரசு பத்தாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்க ஒன்றே அரசு அனுமதிக்கணும்னு உச்சநீதிமன்றம் போய் வாதாடுறாங்க கர்நாடக அரசு நீதிமன்றத்தில் போய் வறட்சி நிவாரணம் தர சொல்லுங்கன்னு வாதாடுறாங்க நாமளும் வெள்ள நிவாரணம் கேட்டு 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 பார்த்தோம் தரல நாளை காலை உச்ச வழக்கு போட போறோம் பணம் தராதது மட்டுமல்ல நம்ம மாநில அரசோட நிதியிலிருந்து கொடுத்த பணத்தையும் பிச்சைன்னு நக்கல் அடிச்சாங்க பாஜக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துற கடமை மாநில அரசுகளுக்குத்தான் இருக்கு மக்களோட மக்களா மக்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது மாநில அரசுகள் தான் மாநிலங்கள் நீதிபதவும் உச்ச நீதிமன்ற தான் தட்ட வேண்டி இருக்கு நிதி பெறவும் உச்ச நீதிமன்ற கதவுகளை தான் தட்ட வேண்டியிருக்கு இதுக்கு எதுக்கு பிரதமர் பதவியில் மோடி உட்கார்ந்து இருக்கணும் என்பதுதான் என்னுடைய கேள்வி இந்த நிலைமை அதுக்காகத்தான் மாநில உரிமைகளுக்கான முழக்கத்தை கூட்டாட்சியிற்கான குரலையும் தொடர்ந்து எழுப்புகிறோம் அதுக்கு நீதிமன்ற மாதிரியே மக்கள் மன்றமும் இந்த தேர்தலில் நியாய தீர்ப்பு எழுதணும் தமிழுக்கும் தமிழத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் விரோதமான கட்சி பாஜக பாஜகவுக்கு அளிக்கிற வாக்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு வைக்கக்கூடிய வேட்டுங்கிறத மறந்துடாதீங்க தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக தமிழ்நாட்டை பாழ்படுத்தி அதிமுக ரெண்டையும் ஒரு சேர விழுத்துங்க அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் ஜெகத் ரிச்சகன் அவர்களுக்கும் வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு தம்பி கதிரானந்தவர்களுக்கு உதயசூரன் சின்னத்தில் உங்கள் பொன்னான வாக்குகள் அளிக்கணும்னு கேட்டுக்கிறேன் நீங்கள் அளிக்கிற வாக்கு இந்தியாவை காக்கட்டும் தமிழ்நாட்டை காக்கட்டும் நம்முடைய எதிர்கால தலைமுறையை காக்கட்டும் பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமதே நாடும் நமது சொல்லுங்க நாற்பதும் நமதே நாடும் நமதே நாற்பதும் நமதே வேலூர் கோட்டையிலிருந்து எழும்பக்கூடிய குரல் டெல்லி செங்கோட்டைக்கு கேட்கணும் நாற்பதும் நமதே நாடும் நமதே நன்றி வணக்கம்